Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம நீடிலும் த்ரெட்டும், அதாவது ஊசியும் நூலும் இல்லாமல் எப்படி ப்ளவுஸை கிராண்டாக ஒர்க் பண்ணுறது, எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் சேனலில் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். இதான் சாரி, இதான் சாரியில் மேலே இருக்கிற அந்த கோல்டன் போர்ஷன் தான் பாடி. டபுள் பார்டர் இருக்குது, ரெண்டு பார்டர் இருக்குது. கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மாதிரி, வீடியோக்கு ஆரஞ்சாக தெரியுது, ஆனால் ஆக்சுவலி அது ரெட் கலர். அப்புறம் கீழே வந்து நல்லா டார்க் பிங்க், ஜெர்மன் பிங்க் அது மாதிரி டிசைன் போட்டிருக்கு. அதில் கொஞ்சம் சில்வர் ஜரியும் கோல்டு ஜரியும் வருது. இப்போ இதுதான் சாரி. இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸு. நாங்கள் ஆக்சுவலி ப்ளவுஸ் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது இதை ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இருக்குது மெட்டீரியல்ஸு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸு. நம்ம சாரியில் பிங்க் கலர் இருக்கிறதுனால அந்த பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ், போட் ஷேப் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவோம். அந்த போட் ஷேப் ஸ்டோன்ஸில் வந்து ரெண்டு எட்ஜஸும் பாயிண்டடாக இருக்கும். அது வந்து பிங்க் கலர் பார்டர்னால பிங்க் ஸ்டோன்ஸ், ரெட் கலர் இருக்கிறதுனால ரெட் ஸ்டோன்ஸ். அப்புறம் இது வந்து அந்த ஸ்கொயரில் ஒரு ஸ்டோன்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஸ்கொயரில் கோல்டு ஸ்டோன்ஸ், திரும்ப அந்த போட் ஷேப்பில் கொஞ்சம் பிக்கர் சைஸில் போட் ஸ்டோன்ஸ். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, நல்லா ஒயிட், ஏன்னா வந்து ஒயிட் ஜரி இருக்கிறதுனால ஒயிட் ஸ்டோன்ஸ். அப்புறம் இதெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூ. நம்ம இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம அந்த ப்ளவுஸை எப்படி கிராண்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ப்ளவுஸ் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோம், ஏன்னா நம்ம இதில் ஊசி இந்த ஊல் வச்சு யூஸ் பண்ணாதனால நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரு ரெண்டு லைன் மட்டும் போட்டிருக்கு. இதோ பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே அந்த போர்ஷன் பூராமே க்ளூ அப்ளை பண்ணுறோம். இது வந்து அடிக்கை, அடிக்கையில் வந்து கேப் விட்டுருக்கோம். ஏன் விட்டுருக்கோன்னா அது அடியில் போயிடும், குத்துங்கனால கேப் விட்டுருக்கோம். இப்போ வந்து இதில் அந்த ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்திங்களா, அந்த உள்ள ஸ்டோன்ஸை வந்து நம்ம ரேண்டமாக ஸ்டிக் பண்ணுறோம். சும்மா அங்கே 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 அங்கான்ட்டு ஸ்டிக் பண்ணுறோம். இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கலரில் உள்ள ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். திரும்ப அடுத்து கோல்டு கலரில் உள்ள போத் ஸ்டோன்ஸு சும்மா நம்ம ரேண்டமாக ஸ்டிக் பண்ணுறோம். ஆக்சுவலாக என்னென்ன பிளான் அப்படின்னா, அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுறது தான் பிளான். அடுத்து ஒயிட் ஸ்டோன்ஸ், ஏன்னா ஜரியில் வந்து நம்ம சில்வர் கலர் பார்த்ததுனால ஒயிட் ஸ்டோன்ஸ் பிளேஸ் பண்ணுறோம். இதாக இருக்குது. ரிமைனிங் போர்ஷன்ஸில் பூராமே அந்த ரெட் கலர் போத் ஸ்டோன்ஸு, அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுங்கிறதுனால நாங்கள் ஆரி நீடில் வந்து அந்த டிப்பு வந்து உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த நீடிலில் அந்த ஸ்டோன்ஸை வச்சு நாங்கள் ஒட்டுறோம். கைட் எடுக்காமல் நாங்கள் அதை வச்சு ஒட்டுறோம் உங்களுக்கு. அப்போது வந்து இது வந்து கெட்டியாக வட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நீடில் ஆரி நீடில் வந்து உடஞ்சி போன நீடில் வச்சு பண்ணுறோம். இதாக இருக்குது. ரெட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக வீடியோவுக்கு கொஞ்சம் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், பட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த சின்ன போர்ஷன்ஸ் தான் நிறைய, நம்ம கம் வந்து க்ளூ வந்து நல்லா ஹெவியாக வச்சுருக்கோம், வச்சுருந்தோம்னாக்கத்தான் நல்லா ஸ்டோன்ஸ் வந்து திக்காக பிடிக்கும். இந்த ஸ்டோன்ஸை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும், ஏன்னா பேக் சைடில் கிளிப்பு மாதிரி இருக்கும், அது மாதிரி இல்லாமல் இது பண்ணணும். இதை பாருங்கள், நம்ம ரேண்டமாக இர்ரெகுலராக தான் வச்சுருக்கோம். இந்த ஸ்டோன் இங்கே தான் வரணும், இந்த ஸ்டோன் இங்கே தான் வரணும்லாம் கிடையாது, ரேண்டமாக இர்ரெகுலராக தான் வச்சுருக்கோம். ஆனால் அதுவே பார்க்குறதுக்கு நல்லா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்ல கெட்டியான ஒரு ஒர்க் கொடுத்த மாதிரி ஆயிடுது. இது நம்ம அதுக்கு தக்கன அந்த நம்ம ஸ்டோன்கிட்ட கைட்ட பண்ணோம்னா திரும்ப நமக்கு மூவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துருக்கோம். நீங்கள் இது இந்த மாதிரி ஊசி உங்களுக்கு கிடைக்கல, பிஞ்சு போகல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பென் இல்லைன்னா குண்டு பின் இருக்கும், அது கூட எதுனாவது வச்சு கூட நீங்கள் இது மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வரலாம், இடத்த பூரா ஃபில் பண்ணிட்டே வரலாம்.
இப்போ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த பிளவுஸோட ஸ்லீவில் வந்து நல்லா அந்த மல்டி கலராக அந்த ஸ்டோன்ஸை வச்சு நல்லா ஒட்டி நல்லா கிராண்ட் ஆகிடுச்சு, நல்லா கெட்டியான ஒர்க் ஆகிடுச்சு. இப்போது இது தச்ச பிளவுஸ் தான் ஆல்ரெடி, இதை நம்ம ஸ்டோன் தான் ஒட்டுறோம், ஒர்க் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால இது பண்ணியிருக்கு. நெக்கோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஹை நெக்கு, அந்த ஹை நெக்கில் இது மாதிரி வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா தச்சு முதல்ல எடுத்துட்டோம், இதெல்லாம் அந்த ஸ்டோன்ஸ் தான் வச்சுருக்கு. நம்ம சாதா ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கும் இதில் வைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாதா ஸ்டோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைன் இருக்காது. இந்த இதில் இந்த ஸ்டோன்ஸ் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், டீப்பாக பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் பார்த்திங்கன்னா அவுட்லைனில் ஒரு கோல்டு கலர் அவுட்லைன் பார்டர் மாதிரி ஒரு மெட்டல் மாதிரி பிளேட் போட்டிருக்கோம். அதனால தான் இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. பாருங்கள் அந்த சாரி கலரில் வர்ற மாதிரி மேட்சிங்காக கொடுத்தாச்சு. அதே தான் இந்த ஃப்ரண்ட் நெக்லையும் கொடுத்துருக்கு, ஃப்ரண்ட் நெக்லையும் கொடுத்தாச்சு. இது அந்த சாரிக்காண்டி ரெடி பண்ண ஒரு பெல்ட்டு. அந்த பெல்ட்டும் பூரா பார்த்திங்கன்னா வெல்க்ரோ, வெல்க்ரோ வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இது ஸ்டோன்ஸ் மட்டும்தான். இதை நமக்கு வட்டுறதுக்கு என்னமோ 2 hours தான் ஆகுது. ஆனால் நம்ம செட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் கீழே விழுகாமல் இருக்கணும், திரும்ப ரிவர்ஸ் அயனிங் கொடுக்கணும், நல்லா காய வைக்கணும், அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்குது. இதை ஒன்ஸ் ஒட்டி முடிச்சுட்டும் பார்த்தோம்னா, தூக்கி பார்த்தோம்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. நல்லா அந்த பிளவுஸும் சரி அந்த பெல்ட்டும் சரி நல்ல வெயிட்டாக நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சாரியோடு வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதை பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சாரிக்கு மேலே நான் வச்சுருக்கேன் பெல்ட்டு. இது இதான் சாரி, ஃபுல்லாக இருக்குது சாரி. ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஆரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 1 day நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி அந்த ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் தச்சு எடுத்துகிட்டு நல்லா ரிவர்ஸ் அயன் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பக்கா ஃபினிஷிங் வந்துடும். பெல்ட்டு இந்த சாரி கூட சேர்த்து பெல்ட்டு போடும்போது நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும், நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா இந்த இது ஒர்க் வந்து நம்ம 1 day முடிக்கக்கூடிய ஒர்க்கு தான். ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம புட்டாஸ் போட்டு ஹைலைட் பண்ணி நம்மளோட சாய்ஸ் தான் பண்ணிக்கலாம். நாங்கள் நெக்கு நமக்கு இந்த ஷேப் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் தேவைப்படுதோ எந்த மாதிரி சாய்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி நெக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பிளவுஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூலு அது இல்லாமல் ஒரு பிளவுஸ் வந்து எப்படி நம்ம கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து இந்த பிளவுஸ் போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளவுஸோட இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்து நம்ம கொண்டு வரலாம். Thank you.